வணக்கம் மாணவர்களே, தரம் 10 முதலாம் தவணை பரீட்சை 2023 ஏற்கனவே உங்களுடன் 1 வினாத்தாள கலந்துரையாடி இருந்த நான் இன்றைய தினம் தரம் 10 சைவ சமயம் 2 வினாத்தாள பாப்பம் வாருங்கள் மாணவர்களே, நாங்கள் வினாத்தாள் பகுதிக்குள் செல்வோம். 2 முதலாம் 2 வினா உட்பட 5 வினாக்களுக்கு விடை தருக. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7 வினாக்கள் இருக்கும். 5 வினாக்களை நீங்கள் எடுக்க வேணும். அதிலையும் முதலாம் வினா கட்டாய வினா, 2 வினா கட்டாய வினா. ஏனே 5 வினாக்களில் இருந்து 3 வினாக்களை தெரிவு செய்யலாம். சரியா? அப்போ கட்டாய வினாக்கள் நீங்கள் கட்டாயமாக செய்ய வேணும். முதலாவது வினா, பெரிய வினா உண்டு, சுருக்கமான விடை தருக. ஒன்று, நடராஜர் எழுந்தருளியுள்ள தலம். நடராஜர் எழுந்தருளி இருக்கிற தலம் வந்து சிதம்பரம். 2, பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிழார். 3, திருமுறை என்றால் என்ன? தெய்வத்தன்மை வாய்ந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட நூல் திருமுறை. 4, சண்மதம் என்றால் என்ன? சண்மதம் என்ற 6 சமயங்களையும் சண்மதம் என்று சொல்லுவோம். சைவம், சாக்தம், வைணவம், கௌமாரம், சௌரம், காணபத்தியம், இதுதான் அந்த 6 சமயங்களும். 5, திருமுறை ஓதுவதால் கிடைக்கும் பேறுகள். திருமுறை ஓதுவதால் இறை பக்தி ஏற்படும், ஆத்ம திருப்தி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், பாட வேண்டும் என்கின்ற ஒரு தன் முனைப்பான ஒரு நிலை ஏற்படும், பயமில்லாமல் போகும். சரி. 6, கன்னிகாதானம் என்றால் என்ன? மணமகளின் பெற்றோர் மணமகளை மணமகனிடம் ஒப்படைத்தல், அதான் கன்னிகாதானம். 7, தீபாவளி என்பதன் பொருள். தீப சக ஆவளி, தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபடுதல் தீபாவளி. 8, விரதங்களை அனுட்டிப்பதன் நோக்கம். விரதத்தை அனுட்டிக்கிறது ஒன்று, பசியை உணர்ந்து கொள்ளல், என்ன இறை அனுக்கிரகத்தை பெறுதல், அடுத்தது ஆன்மீக முன்னேற்றத்தை அடைதல், அடுத்தது முத்தி அடைதல். சரியா? மற்ற விருந்தோம்பல் செயற்பாட்டில் ஈடுபடுதல். ரைட். 9, விரதம் என்றால் என்ன? மனம் பொறி போகாது நிற்ற பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயமாகிய மூன்றினாலும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல். 10, நாம் கொண்டாடும் பண்டிகைகள் இவை: தைப்பொங்கல், புது வருட பிறப்பு, தீபாவளி, ஆடி பிறப்பு. சரியா? ரைட். அப்போ இங்கே 10 வினா தரப்பட்டிருக்குது. 1 வினாவுக்கு 2 புள்ளி. அப்போ 20 புள்ளியை நீங்கள் இந்த குறுவினா பகுதியில் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். 2 ரெண்டாவது வினா எதுவாக இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதில் பதிக பகுதி இருக்கும். அது பின்வரும் திருமுறை பாடல்களை வரிக்கிரமமாக எழுதி அவற்றின் பொழிப்புரையை எழுதுக. அப்போ இங்கே பாருங்கோ, 4 பாடல்கள் இருக்குது. அங்கமும் வேதமும் குனித்த புருவமும் ஒற்றுமை சேர்வது நாம் ஆர்க்கும் குடியல்லோ. முதலாம் தவணைக்கு இந்த 4 பாடல்களும் தான் வரும். பாடலுக்கு 3 புள்ளி, பொருளுக்கு 2 புள்ளி, அப்போ 5 புள்ளி. 2 பதிகங்கள் எழுதினா உங்களுக்கு 10 புள்ளி கிடைக்கும். சரி. அப்போ நீங்கள் பதிக பகுதியை நிச்சயமாக பாடமாக்கி அதை உங்களுடைய பயிற்சி கோப்பியில் எழுதி திருத்தம் செய்ய வேணும். அப்போ தான் அதற்குரிய முழு புள்ளியையும் உங்களால் பெற முடியும். 3, விரதம் அனுட்டிப்பதால் இறைவனை அடையலாம். விரதம் அனுட்டிப்பதால் இறைவனை அடையலாம். அதில் கந்தசஷ்டி விரதம் எப்போது அனுஷ்டிக்கப்படும்? கந்தசஷ்டி விரதம் எப்போது அனுஷ்டிக்கப்படும் என்று கேட்டிருக்கு. அதே வினா உங்களுக்கு ஏற்கனவே முதலும் நான் செய்திருந்தேன். இப்போ பார்க்கலாம். கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி மாத அமாவாசையை அடுத்து பிரதமை முதல் சஷ்டி ஈராக 6 நாட்கள் கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படும். கந்தசஷ்டி விரதத்தின் நோக்கம் வந்து எங்களை ஆணவத்தில் இருந்து விடுபட செய்தல். கந்தசஷ்டி உணர்த்துகிற தத்துவம் வந்து இந்த சூரபத்மனுடைய அழிவு அது காட்டுவதாக இருக்குது. அப்போ நாங்கள் சூரபத்மனை முருகன் சங்காரம் செய்து சூரபத்மனுடைய அந்த ஆணவத்தை அழிக்கிற, என்ன சரியா?
சேவலும் மயிலுமாக தன்னுடைய வாகனமாக்கி வச்சிருக்கிறார். அப்போ இங்கே என்ன உங்களுக்கு தெரிய வேணுமெண்டா, ஆணவம் என்கின்ற அந்த கொடிய இருள் அழிந்த நாள். அடுத்த புரட்டாதி சனி விரதத்தை பற்றி உங்களை எழுத சொல்லியிருக்கு. அப்போ இங்கே சனி என்ன இது சனீஸ்வரனுக்குரியது. அப்போ சனி என்ற கிரகத்துக்கு உரிமையுடையதான் இந்த சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை வந்து சனீஸ்வரனுக்குரியது. அதுலேயும் புரட்டாதி மாதத்தில் வார அந்த சனிக்கிழமை மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் கருப்பு வெள்ளை பொட்டலமாக கட்டி நல்லெண்ணெய் விட்டு சனீஸ்வரனுக்கு எரிப்பம் கருப்புகள் நல்லெண்ணெயை தானம் செய்வோம். புரட்டாதி சனியாண்டு விரதம் இருந்து சனி பகவானுக்கு நாங்கள் காகத்துக்கு உணவும் வைப்போம். என்ன அதே நேரம் சனி பகவானுக்கு நீலப்பட்டாடை சாத்தி அல்லது நீல நில் நிற மலரால் அர்ச்சனை செய்து எழுச்சாதம் நைவேத்தியம் வைத்து வழிபடுவோம். சரியா? ரைட். அடுத்த வினா மூன்றாவது வினா நாலாவது வினா பார்ப்போம். குணம் ஒன்றுமிலான். குணம் ஒன்றுமிலான் திருவாசகத்தில் சொல்லப்படுது. இறைவனின் இருநிலைகள் சொரூப நிலை தடத்த நிலை. ரெண்டாவது வினா பஞ்சகிருத்தியங்கள் என்றால் என்ன? இறைவன் ஆற்ற ஐந்து தொழில்களை பஞ்சகிருத்தியம் என்று சொல்லுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். இதுதான் ஐந்து தொழில்கள். படைத்தல் சிருஷ்டி, காத்தல் திதி, அழித்தல் சங்காரம், மறைத்தல் திரோபவம், அருளல் அனுக்கிரகம். இறைவனின் இரு நிலைகளையும் விளக்குக. அப்போ இரு நிலைகள் சொரூப நிலை தடத்த நிலை, குணம் குறிகளுக்கு அப்பாற்பட்ட நிலை சொரூப நிலை, ஆன்மாக்களுக்கு அருள் பொருட்டு குணம் குறிகளோடு கூடி வரும் நிலை தடத்த நிலை. தடத்த நிலையில் இருக்கிற இறைவன் எண் குணங்களை செய்ய எடுப்பார். எண் குணங்களுடையவராக இருப்பார். முற்றுமுணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், இயற்கை உணர்வினாதல், வரம்பில் இன்பமுடைமை, தன் வயத்தனாதல், முடிவில் ஆற்றலுடைமை, பேரருளுடைமை, தூய உடம்பினாதல். இப்போ எண் குணங்களுடையவராக இருப்பார். ஐந்து தொழில்களை செய்வார். முத்திருமேனிகளை எடுப்பார். சரியா? இறைவன் பஞ்சகிருத்தியத்தை செய்கிறதால என்ன? அப்போ இறைவன் வந்து சக்தியின் துணையோட பஞ்சகிருத்தியங்களை செய்வார். ஆன்மாக்களை ஈடேற்ற வைக்கிறது தான் அந்த பஞ்சகிருத்தியங்கள் செய்கிறதுன்ற நோக்கம். இப்படி நீங்கள் எழுத வேணும். அடுத்தது ஐந்தாவது வினா இறை சிந்தனையுடன் செயலாற்றுவோம். விழுமியம் என்றால் என்ன? மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு பெரிய பண்புகள் என்ன? உயர்ந்த பெருமானம். ரெண்டு ஒப்புரவு என்றால் என்ன? ஒப்புரவண்டா என்னன்னு கேட்டால் மற்றவர்களோடு அன்பு பாராட்டி அரவணைத்து வாழ்தல். ஒப்புரவு. மூன்று விழுமிய பண்புகளில் வாய்மை. விழுமிய பண்புகளில் வாய்மை இந்த முக்கியத்துவத்தை கேட்டிருக்குது. அப்போ அதில் எழுதுறது எழுத வேண்டியது உண்மை பேசுகிறது தான் வாய்மை என்று சொல்லுவோம். தன்னெல்லாம் கருதி நடந்தவற்றை மறைக்கிறது பொய்மை என்று சொல்லுவோம். எதையுமே மறைக்காமல் வெளிப்படுத்துறது வாய்மை. அது வாயால் வெளிப்படுத்துறதால வாய்மை என்று சொல்கிறோம் நாங்கள். வாய்மை என்றா என்னன்றது திருவள்ளுவர். வாய்மை எனப்படுவது ஜாதனில் ஜாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று சொல்கிறார். அதே நேரம் பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனில். ஒரு ஆளுக்கு நன்மை அளிக்குமெண்டா நாங்கள் பொய்யும் சொல்லலாம். ஏன்னா அதுவும் வாய்மையின் பாட்படம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாய்மையை பற்றி வேதத்தில் என்ன சத்தியமே வஜயதே உபநிடதத்தில் சத்தியம் வத என்ற கோற்றுக்கள் வாய்மையை எடுத்து சொல்லுது. அதே நேரம் ஹரிச்சந்திரனும் மகாத்மா காந்தியும் வாய்மையால் இந்த உலகத்தை வென்றவர்களாக இருக்கணும். சரியா? ஆறாவது வினா வேதமும் ஆகமமும் நமது சமயத்தின் முதல் நூல்கள். வேதம் என்றால் என்ன என்று கேட்டால் அறிவு என்று சொல்ல வேணும். வேதத்தின் உட்பிரிவுகள் கேட்டிருக்குது. மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரணியங்கள், உபநிடதங்கள் வேதத்தின் உட்பிரிவுகள். அதில் மந்திரம் தெய்வங்களை நோக்கி பாடுற துதிப்பாடல்கள், பிராமணம் யாகங்களின் போது மேற்கொள்ள வேண்டிய சடங்கு முறைகள், ஆரணியங்கள் சடங்குகள் பற்றிய தத்துவ விளக்கத்தை உருவக கதையாக தருவது, உபநிடதம் வேதத்தின் பகுதியாக இருக்கும். அது வேதாந்தம் வேத சிரசு என்று சொல்கிறோம் நாங்கள். ஆன்மீக உண்மைகளை சொல்கிறது, ஓரிறை கோட்பாட்டை விளக்குது. தத்துவ நூல்களில் இது ஒன்றாக இருக்குது. சரியா?
வேதங்கள் நான்கையும் விளக்குக. இருக்கு யசுர் சாமம் அதர்வம். இந்த வேதங்கள் நான்கையும் பற்றி உங்களுக்கு பகுதி ஒன்றிலையும் நான் விளக்கம் தந்தினான். இதில் இருக்கு, அந்த இருக்கு என்றது முதலாவது வேதம். இங்கே இருக்கு என்றா பாட்டு என்று சொல்லுவோம். பாட்டுக்கள் இந்த தொகுப்பை சங்கீதை என்று சொல்லுவோம். இந்த இருக்கு வேதத்தில் இயற்கை தெய்வங்களாக அக்னி, இந்திரன், சூரியன், உருத்திரன், வாயு, வருணன், பிருதிவி, உஷை போன்ற இயற்கை தெய்வங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இங்கே பல தெய்வங்களை பற்றி கதைக்கப்பட்டாலும் பரம்பொருள் ஒன்று என்றது இந்த வேதத்தின் முடிவு. உள்பொருள் ஒன்று, அதனையே அறிந்தோர் பல பெயர்களால் வழங்குவர் என்ற சுலோகம் கூட இருக்கு வேதத்தில் தான் இருக்குது. ஜசுர்வேதம் என்றால் வேள்வியில் ஓத வேண்டிய மந்திரங்கள், கிரியைகள் ஆற்ற வேண்டிய முறைகள் என்ற விளக்கத்தை சொல்லுது. சாமவேதம் என்றால் அது இசை என்று சொல்லுவோம். யாகத்தின் போது இசைக்கப்படுற அந்த இசையை பற்றி சாமவேதத்தில் சொல்லுது. இசை வந்து ஒரு நூலாக இருக்குது. இது காலத்தால் முந்திய இந்திய இசை நூல் என்ற சிறப்பு உடையது. அதர வேதத்தில் நீண்ட ஆயுள், செல்வம், நோய் நீக்கம், பகை நீக்கம் முதலானவற்றை தொகுப்பாக அந்த மந்திரமாக இது இருக்குது. சரியா, ரைட். இதுதான் அந்த வேதங்கள் நான்கின்ற விளக்கம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினாவுக்கும் மார்க் ஷெடியூல் வந்து 2, 3, 5. அப்போ 2, 3, 5 இந்த 5 என்கின்ற புள்ளிக்கு நீங்கள் கணக்க விடயங்கள் எழுத வேணும். ஏன்னா 10க்கு மேற்பட்ட விடயங்கள் எழுத வேணும். 7வது வினா சிறுகுறிப்பு. சிறுகுறிப்பு வினாக்களையும் நீங்கள் நிச்சயமாக எடுக்கணும். இதில் 7வதில் பின்வருவனவற்றிற்கு 2க்கு சிறுகுறிப்பு எழுத சொல்லியிருக்கு. அதில் 1 அன்புடமை. இப்போ அன்புடமை பற்றி கொஞ்சம் விஷயம், 5 மார்க்ஸ் தானே. இப்போ கொஞ்சம் ஆழமாக எழுத வேணும். ஒருவர் தன்னோடு தொடர்புடையவர்களிடத்தில் காட்டுற ஈடுபாட்டை அன்புன்னு சொல்லுவோம். உதாரணமாக மக்கள், தன்னுடைய பெற்றோர், சகோதரர், நண்பர்கள், தன்னோட தொடர்புடைய ஆக்கள்கிட்ட, மனைவி, கணவன், என் அப்பா அம்மா தொடர்பு காட்டு, அது வந்து அன்புன்னு சொல்லுவோம். நாங்கள் தொடர்பு இல்லாத ஆக்கள்கிட்டையும் அக்கறை காட்டுவோம், அதை அருள்ன்னு சொல்லுவோம். அன்பின் முதிர்ச்சி தான் அருள். இறைவன் வந்து அன்பே வடிவானவர். நாங்கள் எல்லா உயிரினத்தையும் அன்பு காட்டணுமென்றதற்காகத்தான் இந்த சைவர்கள் சைவ உணவு உண்ண வேணுமென்றது சொல்லப்பட்டிருக்குது. இறைவன் அன்பே வடிவானவர் என அவர் சிவபிரான் வந்து பன்றைக்குட்டிகளுக்கு பால் கொடுத்த அந்த கதை மூலம் இந்த ஜீவகாருண்யம் அன்பை பற்றி அறிந்து கொள்ளலாம். திருமூலரும் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அருகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று இறைவன் அன்பின்ற வடிவம் என்றதை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதேபோல் திருவள்ளுவரும் அன்போடு இயைந்த வழக்கென்பு ஆறுயிற்கு என்போடு இயைந்த தொடர்பு. நம்ம மற்றாக்களில் நாங்கள் அன்பு செலுத்துறதுக்காகத்தான் இந்த உடம்பில் எலும்பு, தசை, தோல் எல்லாத்தோடும் கூடிய இந்த உடம்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே இந்த உடம்பை பயன்படுத்தி நாங்கள் அன்பானவர்களாக வாழ வேண்டும். அன்பான ஆக்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டினம் என்று சொல்லுவினாம். சரியா, அடுத்த பார்க்க போகிற விடயம் வந்து அற உணர்வு. அப்போ அறம் என்ன, அறம் செய்ய வேணும். அப்போ ஒழுக்கம் இல்லாது நாங்கள் கடவுளை வழிபடுறதால எந்த பயனுமே இல்லை. இப்போ நாங்கள் அகத்தில் அன்பும் நீதியும் ஒழுக்கமும் இருக்க வேணும். அகத்தில் அன்பு நீதி ஒழுக்கம் இல்லாத வெறுமனே நாங்கள் பூவை கொண்டு என்ன பூ நீர் முதலானவற்றை கொண்டு இறைவனுக்கு வழிபாடு செய்கிறத வழிபாடாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ அகத்தில் அன்பும் நீதியும் ஒழுக்கமும் தான் கட்டாயம் இறை வழிபாட்டுக்கு அவசியம். அந்த அவேற்றத்தான் இறைவன் விரும்பி உறைவர். மாறா நாங்கள் தீய எண்ணங்கள், தீய நடத்தைகள் உள்ள ஆக்கள் அந்த வழிபாட்டை இறைவன் ஏற்க மாட்டார். அதை இறைவன் பார்த்து வெட்கத்தோடு சிரிப்பார். அவித திருநாவுக்கரசர் நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பார் அவர் தமை நானியே என்ன. எங்களை எங்களுடைய அந்த பூசையை பார்த்து இறைவன் என்ன வெக்கத்தோடு சிரிப்பேறாமன்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை நீங்கள் எங்களுடைய அற உணர்வுக்குள்ள நாங்கள் நல்ல உணர்வுடைய ஆக்கலாம் என்ன இருக்க வேணும். அதே நேரம் அக சார்ந்த அட்ட புஷ்பங்கள் என்ன இறைவனுக்கு அகத்தால் கூடிய அட்ட புஷ்பங்கள் இருக்குது. கொல்லாமை, ஐம்பொறியடக்கம், பொறுமை, இரக்கம், அறிவு, உண்மை, தவம், அன்பு என்ன இந்த அட்ட புஷ்பங்களாலேயும் இறைவனை வழிபட வேணும். இதைத்தான்
விபுலானந்தரம், உள்ள கமலம், கூப்பிய கை காந்தல், நாட்டவழி நெய்தல் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அதை விட நாங்கள் அட்டாங்க யோகங்களில் இயமம் நியமத்தை சிறு வயதில் இருந்து கடைப்பிடிக்க வேணும். சரியா? அடுத்தது மூன்றாவது வந்து திருமுறைகள். திருமுறைகளை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, என்ன நீங்கள் 6-ஆம் ஆண்டில் இருந்து இந்த திருமுறையை பற்றி படித்து கொண்டு வரீங்க. அப்போ திருமுறை என்றால் என்னென்றால் தெய்வத்தன்மை வாய்ந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட நூல், அதாவது சிவபெருமான்ற பெருமையை பேசுகிற அருள் பாடல்கள் என்ற தொகுப்பு திருமுறை என்று சொல்லுவோம். திருஞான சம்பந்தர் தொடங்கி சேர்க்குலர் வரை 27 பேரால் இந்த திருமுறை பாடப்பட்டிருக்கு. திருமுறை 12, 27 பேர் பாடினவே திருமுறையை என்ன ராஜராஜ சோழ மன்னன்கோளுக்காங்க நம்பியாண்டார் நம்பி தொகுத்திருக்கிறார். இப்போ திருமுறை தெய்வத்தன்மை பொருந்திய நூல். இந்த திருமுறை பாடல் வந்து பாடுறாக்களையும் கேட்கிறாக்களையும் இறை உணர்வில் ஆழ்த்தி விடும். இந்த திருமுறைகளை பண்ணோட பாடுறதால மன அமைதி ஆன்மீக உணர்வு எங்களில் மேலோங்கும், முத்தி பேறு கிடைக்கும். சரியா? இன்னும் பல விடயங்களை நீங்கள் எழுதலாம். 12 திருமுறை அட்டவணையையும் கூட இதில் போடலாம். 4 திருக்கூட்டத்தேற்ற சிறப்பு, என்ன இந்த திருக்கூட்டத்தேற்ற சிறப்பை பெரிய புராணத்தில் சேக்கிலர் பாடியிருக்கிற. அப்போ நாங்கள் திருக்கூட்ட சிறப்பு என்ற பகுதி பெரிய புராணத்தில் இருக்குது. திருக்கூட்டம் என்று சொல்கிறது சிவனடியார்களை நாங்கள் சொல்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரிய வேணும். இந்த சிவனடியார்கள் வந்து புற தூய்மை உடையவர்கள், அகத்தூய்மை உடையவர்கள், இன்ப துன்பங்களில் பாதிப்போ பொன்பொருள நாட்டமோ இல்லாத ஆக்கள், இறை கொண்டத்தான் தங்களமையாக செய்கிற ஆக்கள் என்று சேக்கிலர் இவை என்ற சிறப்பை சொல்லியிருக்கிறார். இந்த திருக்கூட்டம் வந்து திருவாரூர் என்ற இடத்துல தேவாசிரியன் மண்டபத்தில் இருப்பினும், அங்கே இருக்கிற இந்த திருக்கூட்டத்தார் சிவசின்னங்களை அணிந்திருப்பினம், என்ன விபூதி உருத்திராக்கம் திருவைந்தளத்து சிவசின்னங்களை அணிந்திருப்பினம், இறைவனையே கும்பிடுவினம், இறைவனுக்கு தொண்டு செய்கிறதான் இவையின்ற பணியாக இருக்கும், ஓட்டையும் பொன்னையும் ஒன்றாக நோக்குவார்கள், உருத்திராக்கத்தை தான் அவை ஆரமாக அணிந்திருப்பினம், இறைவனை கும்பிட்றதுதான் இவேண்ட செயற்பாடு, இப்படி கணக்கு விஷயம் இருக்குது. 11 பாடல் இருக்குது. அந்த பாடலில் இருக்கிற சில பாடல்கள் இதில் 6-7 பாடல்கள் விடுகள் திருக்கூட்டத்தேற்ற சிறப்பை சொல்லுது. அந்த பாடலை அந்த பொருளை நீங்கள் பார்த்தீங்கன்றா இந்த விடைக்கு இந்த வினாவுக்குரிய விடையை உங்களால் எழுத முடியும். 5 காலக்கணிப்பு. காலக்கணிப்புன்னு நீங்கள் பஞ்சாங்கம்ன்ற பாடமே நான் அந்த காலக்கணிப்புன்ற தலையங்கத்தில் பஞ்சாங்கத்தை தந்திருக்கு. அதில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த சில விடயங்கள் எழுதலாம். அப்போ காலக்கணிப்பலகில் பேரம், திதி, யோகம், நட்சத்திரம், கரணம் உண்டு 5 அங்கங்களை பற்றி ஆய்வு செய்யுது. இந்த காலக்கணிப்பு வந்து ஒரு காலம் எல்லை இல்லாதது, எங்களோட வசதிக்காக நாங்கள் அதை வகுத்து வச்சிருக்கிறோம். ஆண்டு மாதம் கிழமை நாளெல்லாம் காலக்கணிப்பு அலகுகள். இந்த காலக்கணிப்புக்கு சூரியன், சூரியனை சுற்றி வர பூமி, பூமியின் உபகோள் சந்திரன், நட்சத்திரம், ராசி எல்லாம் உதவி செய்யுது. நடைமுறையில் இருக்கிற கால அலகில் பெரிது வந்து ஆண்டு. இந்த ஆண்டு வந்து 12 மாதத்தை கொண்டது, அதுதான் ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு மாதத்தை கணிப்படுறதுக்கு சந்திரன் அடிப்படையாக கொண்டும் சூரியன் அடிப்படையாக கொண்டும் கணிக்கிறவே. சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கிறத சந்திரமானம் என்று சொல்லுவோம். சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிக்கிறத சூரியமானம் அல்லது சௌரமானம் என்று சொல்லுவோம். இந்த சந்திரமானம் 2 வகையாக இருக்குது. பூர்ணிமாந்தம், அமாந்தம் என்று சொல்கிறது. பழைய காலத்தில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு பூர்ணிமாந்த முறையில் மாதத்தை கணிப்பிட்டிருக்கணும். ஒரு மாதத்தில் பௌர்ணமி எந்த நட்சத்திரத்தோட கூடி வருகிறதோ அந்த நட்சத்திரத்தின் பேரிடையே மாதத்தை அழைச்சிருக்கணும். இப்போ சித்திர மாதம் சித்திர நட்சத்திரத்தோடு அண்டு பௌர்ணமி வந்ததுண்டா சித்திரை. வைகாசி மாதத்துக்கு விசாக நட்சத்திரத்தோட வைகாசி மாதம் வந்ததுண்டா, அதை விசாக நட்சத்திரத்தோடு சேர்த்து பௌர்ணமி வந்தால் அதை வைகாசி என்று சொல்லியிருக்கணும். அதே போல் இந்த மாதத்தை தமிழில் திங்கள் என்று சொல்லியிருக்கணும். முந்தி வந்து ஆண்டை வந்து கணிக்கைக்குள்ள தையிலிருந்து மார்கழி என்று பார்த்துருக்கணும். பிறகு ஆவணியிலிருந்து ஆடி என்று பார்த்துருக்கணும். கடைசியாக சித்திரையிலிருந்து பங்குனி என்று ஒரு ஆண்டு கணிப்பீட்டுக்கு வந்திருக்கணும். சரியா? அதே போல் கிழமையை பற்றி உங்களுக்கு தெரியும். நவகிரகங்களில் ராகு கேது தவிர்ந்த ஏனைய ஏழையும் கிழமையில் 6-7 நாட்களாக வச்சிருக்கணும். அந்த ஒவ்வொரு நாடுகளும் என்ன இப்போ உரிமை என்ற பேரில் சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ உரிமை
ஞாயிறு, சூரியனு குருமையுடையது ஞாயிறு, சந்திரன குருமையுடையது திங்கள். இப்படி ஏழு நாட்களையும் வரையறுத்து ஞாயிறு தொடக்கம் சனி வர ஏழு நாளாக வச்சுருக்கிறேன். இப்படி பிள்ளைகள் சில விடயங்களை இதில் நான் சிறுகுறிப்பில் ஐந்தையுமே எப்படி எழுத வேணும் என்று சொல்லியிருக்கிறேன். சிறுகுறிப்பு வினாவை நீங்கள் எடுத்து அதற்குரிய முழு புள்ளியையும் பெற வேணும். எனவே மாணவர்களே, தரம் பத்தில் பகுதி ஒன்று வினா ஏற்கனவே நான் உங்களுக்கு தந்திருந்தேன். இன்று பகுதி ரெண்டில் வரக்கூடிய அந்த ஏழு வினாவும் அதற்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்ற விடயத்தை கலந்துரையாடியிருந்தேன். உங்களுக்கு இந்த விடய பகுதி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நன்றி மாணவர்களே, இன்னும் ஒரு வினாத்தாளில் மீண்டும் சந்திப்போம்.